பிரைஸ் தி லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து 5 எளிமையான கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலனா யோனா குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரம் தான் இருக்குது, நீங்கள் அதை படிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியா, வாங்க கேள்வி வந்துச்சு. கேள்வி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, யாரை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள்? யாரை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள்? ரெண்டாவது கேள்வி, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய எதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார்? இப்போ மூணாவது கேள்வி பார்க்கலாம். மூணாவது கேள்வி, ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு யாருடையது? இதுதான் மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி பார்க்க போகிறோம். நாலாவது கேள்வி வந்து, அதற்கு டேஷ் நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு டேஷ் நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அஞ்சாவது கேள்வி, எதின்மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான்? எதின்மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான்? அது வந்து ஒரு செடியோட பேர், அந்த தாவரத்தினுடைய பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 5 கேள்வியும் ரொம்ப எளிமையான கேள்விகள். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் நம் பைபிள் உலகம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே போல் இந்த கொஸ்டின்ஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைபிள் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி போய் சேரும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.